ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்துட்ருக்கிறோம். நம்பர்ஸ், அதை ரிஜிஸ்டர் நம்பர்லாம் பார்த்துட்ருக்கிறோம். அதில் பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2ல என்னென்ன இருக்குனாக்கா, டைப்பிஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்கங்க, தனியாக ஒரு பிடிஎஃப்ல. அதை பார்க்க போகிறோம். வாங்க, இந்த நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் பாஸ் இருக்கீங்களோ வாழ்த்துக்கள், சந்தோஷமாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. அதாவது குரூப் 4 எக்ஸாம் பாஸ் ஆகிட்டோம், அப்பாடா கவர்மெண்டில் கச்சிச்சு, இதோட நின்றலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. குரூப் 2 டியை படிங்க, இல்லை டிகிரி முடித்தால் தான் தேவை. குரூப் 2 டி எழுத முடியுனாக்கா தயவு செஞ்சு சைடில் கரஸில் டிகிரியை போடுங்க, டிகிரியை முடிங்க, அதை பண்ணுங்க. அப்புறம் குரூப் 2 டியை பாஸ் ஆகிட்டிங்கன்னா அதோட நின்றக்கூடாது, குரூப் 1 லெவலுக்கு போகணும். குரூப் 1 போனோன்னா அதோட நின்றக்கூடாது, யூபிஎஸ்சி கொஞ்சம் ஆசைப்படணும், ஓகேங்களா? ஏஜ் இருந்துச்சுனாக்கா ஸோ யூபிஎஸ்சி போயிட்டு அதோட நின்றக்கூடாது, ஐயோ நம்ம கலெக்டர் ஆகிட்டோம், இல்லை அதில் செகண்ட் அதை குறிப்பிட்டாங்க தான் கலெக்டர் ஆக முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கலெக்ட் ஆகிட்டிங்கன்னா அதோட நின்றக்கூடாது. அதில் இன்னும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னு டாப் லெவல் போகிறதுக்குலாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணி அந்தந்த இதுக்கு போயிட்டு, அப்புறம் நித்யா மாரி ஒரு சில இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த இதுக்கெலாம் போயிட்டு ஹெட்டுக்கு கீழே ஒரு சில பேர் வைப்பாங்க, எக்ஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸே சொல்லிட்டு. அந்தமாரி இடத்துல நீங்கள் வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங் போகிறது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நிற்கக்கூடாது. அந்தமாரி உங்களோட எண்ணங்கள் பெரிதாக இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் சிவிலியன் அவார்ட்ஸ் வாங்கின ஆசை இருக்குது உங்களுக்கு, பாரத் ரத்னாவாக இருக்கட்டும், பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இதுமாரி ஏதாச்சும் ஒரு தொழிலில், அதாவது நம்மளுடைய இதில் வந்து சிறந்தவங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதுமாரி ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணணும். இதோடு நின்றக்கூடாது, உங்களோட ஆசைகளை பெருசாக்கணும், ஓகேங்களா? கனவு காணுங்க, அந்த கனவுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுங்க. அந்த கனவுல ஏதாச்சும் பாக்ஸ் போட்டு நின்றாதீங்க, எனக்கு இதுக்குள்ளே போதும் அப்படின்லாம் நினைக்காம பெருசாக யோசிங்க, சரிங்களா? சில பேருக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்திருக்கும், வேறு வழி இல்லாமல் குரூப் 4 எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. சில பேருக்கு வந்து டாக்டர் ஆகணும் ஆசை வந்திருக்கும், வேறு வழி இல்லாமல் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்திருப்பீங்க. உங்களோட ஆசைகள் நிறைவேற்ற முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, சரிங்களா? ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க, ஜாலியாக படிங்க, ஓகேங்களா? ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாதுங்க, தயவுசெய்து திரும்பி நில்லுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். சரியாயிடும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்பிக்கை தானே எல்லாமே. இப்போ எப்படி நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுமாரி தான். ஸோ செலக்ட் ஆன நம்பர்ஸ்லாம் காட்டுறேன். இந்த நம்பர்ஸ் காட்டுறது ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, நிறைய பேர் சான்ஸ் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க, பிடிஎஃப் லிங்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் காட்டுறது ஒரே காரணம் தான், அடுத்த எக்ஸாமில் உங்கள் நம்பர் இதுமாரி வரணுங்க, அதில் நான் இதேமாரி வீடியோ போடணும், அதுதான் எனக்கு சந்தோஷம், ஓகேங்களா? ஆ, நீங்கள் இதில் இன்றைக்கி கமெண்ட் கூட கொடுத்துக்கோங்க, அடுத்த எக்ஸாம் நான் எதே எழுது போனால் அது என் நம்பர் வரும் சார், இல்லை வரும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சேரெலாம் வேணாம், நீங்கள் வேறு ஏதாச்சும் சேனலுக்கு போனீங்கன்னா சொல்கிறேன் சேருன்ட்டு, ஓகேங்களா? வரும் அண்ணா என் நம்பரு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு போங்க, சேலஞ்ச் பண்ணுங்கள். அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. யூனிட் 9ல 27 வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வர வேண்டிய 10:30 வர வேண்டிய வீடியோவும் சாயங்காலம் 6:00 வர வேண்டிய நாளைக்கு வந்துடும். ஏன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்ததால் பசங்களை கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தொந்தரவு பண்ண விரும்பல, அதனால் இன்றைக்கி நான் வீடியோ போடல, வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? மற்றபடி கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன், ஓகேவா? மழை பெய்யுது, மழை பெய்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வண்டியெல்லாம் பொறுமையாக ஓட்டுங்க, வேகமாக ஓட்ட வேணாம். ஸோ குழந்தைகள்லாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க ரோட்டுக்கு ஓடாமல், சரிங்களா? வண்டியெல்லாம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் இருக்கிறாங்க ஹை காஸ்ட்லியான வண்டியை வாங்கிக்கிட்டு நானும் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போய் கிரக்னு ஓட்டு போய் விழுந்துடக்கூடாது, இல்லைங்கன்னா தூக்கிறது கூட ஆள் வர மாட்டாங்க. அந்தமாரி ஊரில் இருக்கோம் நம்ம இப்போ, சரிங்களா? கொஞ்சம் உஷாராக இருங்க, உடம்பு தான் முக்கியம், மனசு முக்கியம். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை போய்ட்டு வண்டி ஓட்டுறப்ப அதை பற்றி யோசிக்கக்கூடாது. முதல்ல வண்டி ஓட்டுறப்ப அதை என்ஜாய் பண்ண ஓட்டுங்க, எவ்வளோ பிரச்சனை வீட்டுக்கு போய்ட்டு பிரச்சனையை ஃபீல் பண்ணுங்கள், அதை இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. நான் தான் சொல்லுவேன், அதாவது இப்போ கிளாஸுக்கு போகிறீங்களா, கிளாஸ்க்கு போனால் படிங்க, அதை மட்டும் யோசிங்க. வீட்டுக்கு போகிறீங்களா, வீட்டில் இருக்கவங்களோட பேசுங்க, அதுக்கு மட்டும் இடம் கொடுங்க. படிக்கிறதுக்கு பார்க்க வந்தீங்களா, படிக்கிறது மட்டும் யோசிங்க, வேறு எதுக்கு இடம் கொடுக்காதீங்க. படம் பார்க்கலாம், படத்தை மட்டும் பாருங்க, வேறு எதுவும் பேசாதீங்க. சீரியல் பார்க்கலாம், சீரியலுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கலாம், அந்த சீரியல் மட்டும் பாருங்க, வேறு எதுவும் பார்க்காதீங்க. இல்லை வெப்சீரிஸ் ஹாஸ்டலில் போய் பார்க்குறீங்க, இல்லை அமேசான் ப்ரைமில் போய் பாருங்க, நெட்ஃப்ளிக்ஸை பார்க்கலாம், அதை மட்டும் பாருங்க, வேறு எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க, சரிங்களா? அடுத்தது எல்லா புக்கையும் படித்தால் தான் பாஸ் ஆக முடியுன்ற அந்த மித்தத்தை குப்பையில் போடுங்க. கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம், அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அதை கம்மியாக படித்து அதிக மார்க் எடுக்கணும், அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இப்போ சிலபஸ்லேருந்து எப்படி நம்ம சிலபஸ்க்கு என்னென்ன தேவையாக அதான் கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு இன்னும் எப்படி படிக்கலாம், அதுக்கெலாம் ஐடியா கொடுக்குறேன், சரிங்களா?
இனிமேல் எல்லாத்துக்கும் வீடியோஸ் வருங்க, வெயிட்டாக வருங்க, கவலைப்படாதீங்க. யூனிட் 9 முடிச்சுட்டு அடுத்த உடனே யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 8 முடித்த உடனே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ், அதாவது லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ், இல்லைனாக்கா இப்போ இருக்கிற நவம்பர்லேருந்து வார வாரம் இல்லைனாக்கா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாரி கூட ட்ரை பண்ணுறேன் நான். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாரி, இல்லைனாக்கா வாரத்துக்கு ஒரு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும், அதுமாரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைப்பீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வரதுக்கு ஒரு விஷயம் எப்படி தெரியுமா, அது கனவுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டிங்களா, இப்போ இப்போ இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகலாம் நான் சொல்கிறேன்னா குரூப் 2 டே வருது. இப்போ இந்த குரூப் 4 எழுதுனா ஒரு மார்க் டெஸ்ட்டுன்னு நினச்சிக்கணும், ஒரு மாதிரி வீணான்னு நினச்சிக்கணும். ஓகேங்களா? நம்ம எழுதணும். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் எக்ஸாம் எழுத போகிறோம் குரூப் 2 டே, அதில் பாஸ் ஆக போகிறோம். நம்ம மெயின்ஸ் இருந்துச்சுலாம் கவலைப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடுங்க, ஹார்ட் ஒர்க்கு தான் வேணும். ஓகேங்களா? அதனால் லைவ் வீடியோ போட முடியல, கோச்சிக்காதீங்க. வாய் கொஞ்சம் டைம் ஸ்லிப் ஆகுது, காலைல சாப்பிட்ல வேற ஒன்றும் இல்லை, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம வீடியோஸ் வந்து மென்சுரேஷன் டாபிக்ஸ்லாம் நம்ம எல்லாமே போட்டு வச்சுட்டோம், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இன்னும் மேக்ஸுக்கெலாம் வீடியோஸ் கொஞ்சம் தான் வரும் கண்டிப்பாக, அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு காமெடி இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு நினைக்கிறீங்களா, தயவுசெய்து என் வீடியோஸ்லாம் பாருங்கள். மென்சுரேஷன் வராது, பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என் வீடியோஸ் பாருங்கள். முதல்ல உங்கள் மனசை மாற்றுங்க. உங்களுக்கு எதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு மேக்ஸ் வராது அப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு மேக்ஸ் நன்றாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 தடவை எழுதுங்க தினமும், இல்லை ஒரு 100 தடவை எழுதுங்க ஒரு பேப்பரில். எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு அதுக்கு தகுந்தமாரி மாறும். ஓகேங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? இதில் லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 3209005127. ஓகே, அதாவது இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்காங்கள்ல, இந்த கேண்டிடேட்ஸ் நம்பர், இவங்க எல்லாருமே வந்து ஃபுல்லி செலெக்ஷன் அர்த்தம் இல்லை. பட் ஆனால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா ஏதாச்சும் தப்புகள் இருந்துச்சுனாக்க அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த கேண்டிடேட்ஸ் குறித்து ரிஜிஸ்டர் நம்பர் ஃபவுண்ட் இந்த அபோவ் லிஸ்ட் ஹேவ் பின் அட்மிட்டட் ப்ரொவிஷனல் டு தி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்காக அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. ரேங்க் அப்டேட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு தி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக் பண்ணிக்கோங்க. ஸோ பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஸோ இதை தவிர்த்து நம்ம வந்து கம்யூனிட்டி ரேங்க் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்க அதையும் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டீம் பிஸ் குரூப் 2 ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃபேமிலி, பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.